இன்றைய மன்னா. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். சங்கீதம் 31:12. தாவீது ராஜா தன் வாழ்நாட்களில் பல கட்டங்களில் மறக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக, உடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்ட காலங்கள் ஏராளமான காலங்கள். தான் யாரை நேசிக்க ஆரம்பித்தாரோ, யார் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்தாரோ, அவர்களே அவருக்கு விரோதமாக பகையாக எழும்ப ஆரம்பித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாமும் கூட இப்படிப்பட்ட பாதையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். மனிதனுடைய செய்கைக்கும் தேவனுடைய செய்கைக்கும் வித்தியாசம் உண்டு. மனிதர்கள் பல நேரங்களில் நம்மை பயன்படுத்திவிட்டு உடைக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் தேவனோ நம்மை உடைத்து உருவாக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் குடும்பம் அவனை பகைக்க ஆரம்பித்தது, விரோதிக்க ஆரம்பித்தது, அவனை உடைக்க ஆரம்பித்தது, அவனை காயப்படுத்த ஆரம்பித்தது. ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் அவனுக்கு சாதகமாக்கி, எந்த யோசேப்பு உடைக்கப்பட்டாரோ அந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவரை உருவாக்கி தூக்கி நிலைநிறுத்தக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உடைக்கப்படும் போது நாம் சோர்ந்து போகாமல் தேவன் நடத்தக்கூடிய பாதைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தோடு அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்து முடிப்பார். இந்த நாளில் அவருடைய கிருபையும் பாதுகாப்பும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.